கடந்த ஆகஸ்ட் மாதத்தில் இந்திய ரயில்வே அதிக அளவிலான சரக்குகளை கையாண்டு சாதனை படைத்துள்ளது. அதன்படி நடப்பாண்டின் ஆகஸ்ட் மாதத்தில் மட்டும் 119.32 மெட்ரிக் டன் சரக்குகளை ரயில்வே கையாண்டுள்ளது. இது கடந்த ஆகஸ்ட் மாதத்தில் கையாளப்பட்ட சரக்குகளின் அளவை விட 7.86% அதிகமாகும். இதேபோல் கடந்த ஏப்ரல் மாதத்தில் 620.87 மெட்ரிக் டன் சரக்குகளை இந்திய ரயில்வே கையாண்டுள்ளது. கடந்த காலத்துடன் ஒப்பிடும்போது இது 58% அதிகமாகும். இந்திய ரயில்வே தொடர்ந்து 24 மாதமாக சிறந்த மாதாந்திர சரக்கு போக்குவரத்தை பதிவு செய்துள்ளது. ஒசூரைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் சுமார் 180,000 ரூபாய் மதிப்பிலான 10 ரூபாய் நாணயங்களை கொடுத்து புதிய பைக் வாங்கியிருப்பது வியப்பை ஏற்படுத்தியுள்ளது. கெலங்கலிதாஸ் சேர்ந்த ராஜீவ் தமது நண்பர்கள் மூலம் சேகரித்த 10 ரூபாய் நாணயங்களை 8 மூட்டைகளில் கட்டி சென்று தமக்கு பிடித்த இருசக்கர வாகனத்தை வாங்கியிருக்கிறார். தமிழ்நாட்டின் பல்வேறு ஊர்களிலும் பேருந்து மற்றும் கடைகளில் 10 ரூபாய் நாணயங்கள் செல்லாது என்ற வதந்தி காரணமாக அதனை வாங்க மறுக்கின்றனர். அந்த நிலையை மாற்றும் ஒரு முயற்சியாகவே இதனை செய்ததாக ராஜீவ் தெரிவித்துள்ளார். பெரம்பலூர் அருகே 5 வயது சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்த குற்றவாளிக்கு சாகும் வரை சிறை தண்டனை வழங்கி மக்களவை நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. பெரம்பலூர் அருகே உள்ள கிராமத்தைச் சேர்ந்த சரவணன் என்பவர் கடந்த 2020 5 வயது சிறுமியை பலாத்காரம் செய்த குற்றத்திற்காக கைது செய்யப்பட்டார். இது தொடர்பான வழக்கு விசாரித்து வந்த பெரம்பலூர் மகிழா நீதிமன்றம் நேற்று தீர்ப்பளித்தது. சரவணனை குற்றவாளி என அறிவித்த நீதிமன்றம் அவருக்கு சாக்கும் வரை சிறை தண்டனையும் 1 லட்சம் ரூபாய் அபராதமும் விதித்து உத்தரவிட்டது. பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு தமிழ்நாடு அரசு 6 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கவும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஓணம் பண்டிகையொட்டி நாகர்கோவிலில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இடையே அத்தப்பூக்கோல போட்டி நடைபெற்றது. நாளை மறுநாள் ஓணம் பண்டிகை உற்சாகமாக கொண்டாடப்பட இருக்கும் நிலையில் நாகர்கோவிலில் உள்ள தனியார் பள்ளியில் அத்தப்பூக்கோல போட்டி சிறப்பாக நடைபெற்றது. இதில் பள்ளி மாணவ மாணவிகள் 36 குழுக்களாக பிரிந்து பள்ளி வளாகம் முழுவதும் அத்தப்பூக்கோலம் விட்டு தங்கள் திறமையை வெளிப்படுத்தினர். இதில் சிறந்த முறையில் திறமையை வெளிப்படுத்திய மாணவி மாணவிகளுக்கு பள்ளி நிர்வாகம் சார்பில் சிறப்பு பரிசுகள் வழங்கப்பட்டது. தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே பள்ளி மாணவ மாணவியர்கள் பங்கேற்ற கபடி போட்டி நடைபெற்றது. ஐயம்பட்டி அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற இந்த கபடி போட்டியில் பாபநாசம் வட்டத்தில் உள்ள 30 பள்ளிகளைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். 14 வயது 17 வயது உட்பட 3 பிரிவுகளில் போட்டிகள் நடைபெற்றது. இதில் சீனியர் மகளிர் பிரிவில் பூண்டி அரசினர் மேல்நிலைப் பள்ளி முதலிடத்தையும் சாலியமங்கலம் அரசினர் மேல்நிலைப் பள்ளி 2ம் இடத்தையும் தட்டிச் சென்றனர். புதுக்கோட்டை அருகே ஆவாரங்குடிப்பட்டியில் நடைபெற்ற மாநில அளவிலான துப்பாக்கிச் சுடும் போட்டி ராயல் புதுக்கோட்டை விளையாட்டுக் குழு ஒட்டுமொத்த சாம்பியன்ஸ் கோப்பையை தட்டிச் சென்றது. சிங்கிள் ராப், டபுள் ராப், ஸ்கீட் ஆகிய 3 பிரிவுகளில் போட்டிகள் நடைபெற்றன. 31ம் தேதி முதல் 5 தினங்களாக நடைபெற்ற இந்த போட்டி நாடு முழுவதிலும் உள்ள 150ற்கும் மேற்பட்ட துப்பாக்கிச் சுடும் வீரர்கள் பங்கேற்றனர். இதில் ஆடவர், மகளிர், ஜூனியர், சீனியர் என அனைத்து பிரிவுகளில் ராயல் புதுக்கோட்டை விளையாட்டுக் குழுவினர் சாம்பியன்ஷிப் கோப்பையை தட்டிச் சென்றது. திருக்கோவிலூர் அருகே உள்ள ஆமூரான் கால்வாயை முறையாக பராமரிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர். ஆக்கிரமிப்பின் பிடியில் சிக்கியுள்ள ஆமூரான் கால்வாயில் புதர்கள் மண்டி கிடப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். பொதுப்பணித்துறை முறையாக பராமரிக்காததால் தென்பெண்ணை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டும் திருக்கோவிலூர் அணைக்கட்டிலிருந்து அனைத்து கால்வாய்களிலும் தண்ணீர் திறந்துவிடப்பட்டாலும் ஆமூரான் கால்வாயில் 1 சொட்டு தண்ணீர் கூட வரவில்லை என்பது விவசாயிகளின் குற்றச்சாட்டாக உள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அருகே நிலத்தை ஆக்கிரமித்து அதிமுக பிரமுகர் கொலை மிரட்டல் விடுப்பதாக பாதிக்கப்பட்டவர் ஆட்சியரிடம் குடும்பத்துடன் புகார் அளித்துள்ளார். சிலுக்குவார்பட்டி பஞ்சாயத்திற்கு உட்பட்ட மண் அவராதி கிராமத்தைச் சேர்ந்தவர் தெய்வமுருகன். இவர் தமக்கு சொந்தமான வீட்டின் முன்பாக உள்ள அரசு புறம்போக்கு நிலத்தை நிலக்கோட்டை அதிமுக முன்னாள் ஒன்றிய சேர்மன் வேலாயுதம் ஆக்கிரமித்து மிரட்டுவதாக புகாரில் தெரிவித்துள்ளார். முன்னதாக தெய்வமுருகன் பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் காலில் விழுந்ததால் பரபரப்பு நிலவியது.
சிவகங்கை மாவட்ட விவசாயிகளுக்கு தேவைப்படும் யூரியா, டிஏபி, பொட்டாஷ் உரங்கள் அனைத்தும் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்கள் மூலம் விநியோகம் செய்ய மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. அதன்படி குஜராத் மாநிலம் சூரத்திலிருந்து வந்த 1100 டன் உர மூட்டைகள் சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள 48 தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்களுக்கும் தலா 13 டன் வீதம் பிரித்து அனுப்பப்பட்டது. தற்போது பெய்து வரும் மழையை பயன்படுத்தி விவசாயிகள் சம்பா சாகுபடி பணிகளை மேற்கொண்டு வருவது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி அருகே தென்பெண்ணை ஆற்றில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் மக்கள் ஆற்றில் இறங்கவோ செல்ஃபி எடுக்கவோ கூடாது என அதிகாரிகள் உத்தரவு பிறப்பித்துள்ளனர். ஆனால் இளைஞர்கள் சிலர் ஆற்றில் இறங்கி விளையாடுவது அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் மற்றும் புதுச்சேரி காவல்துறையினர் ட்ரோன் கேமரா மூலம் தீவிரமாக கண்காணித்த போது தடையை மீறி இளைஞர் சிலர் ஆற்றில் குளிப்பது கேமராவில் பதிவாகியிருப்பது அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. எனவே அசம்பாவிதங்கள் ஏற்படும் முன்பு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. சைதாப்பேட்டை நீதிமன்றத்திற்கு போலீஸ் பாதுகாப்புடன் அழைத்து வரப்பட்ட ரவுடியை கொலை செய்ய முயற்சி நடந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. மயிலாப்பூரைச் சேர்ந்த ரவுடி சிவகுமாரை கொலை செய்த வழக்கில் மதுரையைச் சேர்ந்த கூலிப்படை தலைவன் பாலா என்பவன் சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். திடீரென கத்தியுடன் வந்த 5 பேர் கொண்ட கும்பல் பாலாவை கொல்ல முயன்றதால் போலீசார் அதிர்ச்சி அடைந்தனர். கொலை முயற்சி தடுத்த போலீசார் 3 பேரை பிடித்த நிலையில் 2 பேர் தப்பி ஓடினர். சென்னை உள்பட 9 மாநகரங்களிலும் 37 மாவட்டங்களிலும் 203 அதிகாரிகள் மற்றும் காவலர்களை கொண்ட சமூக ஊடக குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இது தொடர்பாக டிஜிபி வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் சைபர் பிரிவு காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் இந்த குழுக்கள் இயங்கும் என தெரிவித்துள்ளார். வதந்திகளை பரப்பும் விஷமிகளை ஆரம்ப கட்டத்திலேயே கண்டறிவதுடன் கணினிசார் குற்ற வழக்குகளை பதிவு செய்ய இந்த குழுக்கள் துரிதமாக செயல்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சாதி மத அரசியல் மோதல்களை தடுக்க இந்த குழு உதவும் என டிஜிபி தெரிவித்துள்ளார். சென்னை உயர்நீதிமன்றத்தின் பொறுப்பு தலைமை நீதிபதியாக எம் துரைசாமி நியமனம் செய்யப்பட்டுள்ளார். தற்போதைய தலைமை நீதிபதி முனீஸ்வர்நாத் பண்டாரி வரும் 12 தேதியுடன் ஓய்வு பெற உள்ள நிலையில் பொறுப்பு தலைமை நீதிபதியாக எம் துரைசாமி இருப்பார் என்று ஒன்றிய சட்டத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு தனது டுவிட்டர் பக்கத்தில் தெரிவித்துள்ளார். சென்னை சட்டக்கல்லூரியில் பட்டம் பெற்ற எம் துரைசாமி 2009 ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றத்தின் தற்காலிக நீதிபதியாகவும் 2011 ஆண்டு நிரந்தர நீதிபதியாகவும் நியமிக்கப்பட்டவர் ஆவார். கல்வி பணியில் அர்ப்பணிப்புடன் ஈடுபடும் ஆசிரியர்களின் கோரிக்கைகளுக்கு முதலமைச்சர் தீர்வு காண்பார் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். ஆசிரியர் தினத்தை ஒட்டி சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெற்ற ராதாகிருஷ்ணன் விருது வழங்கும் விழாவில் 393 பேருக்கு விருதுகள் வழங்கப்பட்டது. இதில் அமைச்சர்கள் மா சுப்பிரமணியன், சேகர் பாபு, அன்பில் மகேஷ், பாடநூல் கழகத் தலைவர் லியோனி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். விழாவில் பேசிய அன்பில் மகேஷ் ஆசிரியர்களின் கோரிக்கைகள் முதலமைச்சரின் கவனத்திற்கு எடுத்துச் செல்லப்படும் என்றார். மக்கள் நீங்கள் உங்களுடைய பணியை நீங்கள் தொடர்ந்து செய்யுங்கள். உங்களுக்கு என்னென்ன தேவையோ இப்படிங்க அண்ணன் லியோனி அண்ணன் சொன்ன மாதிரி முத்தமிழ்ஞருடைய கலைஞருடைய வழியில் இன்றைக்கு ஒரு நல்லாட்சியை புரிந்து கொண்டிருப்போம். நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உங்களுடைய தேவை உங்களுடைய கோரிக்கை என்னென்னவோ அதையெல்லாம் படிப்படியாக தீர்த்து வைப்பதுதான் எங்களுடைய தலையாய கடமையாக இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். உடல்நலக்குறைவால் சிகிச்சை பெற்று வரும் திரைப்பட இயக்குநர் பாரதிராஜா நாளை வீடு திரும்புகிறார். கடந்த 21 தேதி இரவு பாரதிராஜாவிற்கு காய்ச்சல் மற்றும் இணை உடல் நலக்குறைவுகள் ஏற்பட்டன. இதனால் சென்னை தியாகராயர் நகரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார். 2 நாட்களுக்கு பின்னர் பொது பிரிவுக்கு மாற்றப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார். இந்நிலையில் அவரது உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டிருப்பதை தொடர்ந்து நாளை டிஸ்சார்ஜ் செய்யப்படுகிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.